நகரசபை உறுப்பினராக போனவரை வந்திருந்தேன். இந்த நகரசபை இந்த வேலை திட்டங்கள் நியாயமாக செய்யப்பட்டுள்ளது. காப்பாட்டு வீடுகள், மின் விளக்குகள் போன்ற அதிகமான வேலைப்பாடுகள் நகரசபையினால் செய்யப்பட்டிருப்பார்கள். இதை விட இன்னும் எமது மக்களுக்கு அநியமான வேலைகள் செய்ய விருப்பத்துடன் பாராளுமன்ற இலக்கை நிற்பதற்காக எனது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமைத்துவமும் அது மாவட்ட அமைப்பாளர்களும் என்னால் என்னை தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சேவையை செய்வதற்கு எனது மக்களின் ஆணையை வேண்டி நான் இன்னும் அவர்கள் ஆணையை வேண்டி இன்னும் சில பிரச்சாரங்கள் நடவடிக்கை ஈடுபட்டிருப்பதனால் இதில் ஒரு பேட்ச் கிடைக்குமா இருந்தால் இதுவரை காலமும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் என்ன நடைபெற்றது இல்லை. ஆனால் நாங்கள் போல இளைஞர்களையும் ஊதியங்களுக்கும் வேலைவாய்ப்புகளையும் கொள்கை அடிப்படையில் எங்கள் மக்கள் படும் இன்னல்கள் கஷ்டங்கள் போன்ற செயற்பாடுகளை முன்னின்று செயல்படுத்துவதற்கும் என்னென்ற இடத்தில் என்னென்ன பிரச்சனை நடக்குமோ அந்த இடத்தில் நாங்கள் முன் நிற்பதற்கும் இளைஞர்களோடு செல்வதற்கும் தற்காலிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கன்னியா பிரச்சனை எடுத்துக்கிட்டால் கன்னியாவில் இப்போது கன்னியா செல்வதற்கு கூட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சிகளுக்கு வழங்கப்பட்ட காரணத்தினால் இப்போது தமிழ் மக்களின் தொல்பொருள் சின்னங்கள் அழிந்த வண்ணம் உள்ளது. ஆனால் இந்த அழிவடையாக செய்வதற்கு எந்த நடவடிக்கைகளையும் யாருமே மேற்கொள்ளப்படவில்லை. இதனை நாங்கள் மேற்கொள்வதற்காக இந்த பார்லிமெண்ட்டில் நான் நம்பராக பார்லிமெண்ட் உறுப்பினர் வந்தால் இதுக்குரிய எல்லா நடவடிக்கையும் நான் செய்வதென மக்களுக்கு உறுதியளிக்கின்றேன். கடந்த முறை ஒதுக்கப்பட்ட இதுகளில் பாட்டிமா வீதி என்னால் போட்டு கொடுக்கப்பட்டது. அத்துடன் அடுத்த லாண்டன் வீதி என்னால் போட்டு கொடுக்கப்பட்டது. எனது வேண்டுகோளுக்கு இணங்காக காபட் வீதியாக கோட்ரோட் வீதி, கஸ்கின் வீதி, சுங்க வீதி என்பதை எனது வேண்டுகோளுக்கு இணங்காக நகரசபையினால் போட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை விட பின்னுடைய கதைசபை மூலம் காரணம் என்னால் கட்டிக் கொடுக்கப்பட்ட நகரசபையினால் எனக்கு கொடுக்கப்பட்ட நிதியினால் கட்டிக் கொடுக்கப்பட்டது. இதை விட சில சில வேலைகள் நகரசபையில் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளது. அடுத்ததாக பேராலய விதிக்கு மீது எடுக்கப்பட்டுள்ளது. எல்லா நகரசபை இருக்கும் போதே என்னால் செய்யப்பட்டது. ஆனால் இதை விட மேலே செய்வதற்கு தான் வாய்ப்புகள் கட்ட வண்ணமில்லை. தலைவருக்கு வந்து சில தனித்துணி அதிகாரங்கள் உள்ளது. அவற்ற அதிகாரங்களை கொண்டு அவற்றை செயல்பாடு செய்து கொள்ளலாம். ஊழியர்கள் விஷயத்தில் நீங்கள் கேட்கப்பட்ட கேள்விக்கு என்னென்றால் ஊழியர்கள் சம்மந்தமாக எந்த நகரசபை உறுப்பினர்களுமோ தலையிட முடியாது. ஏன்னா அந்த ஊழியர் சமூகம் தலையிடுவதற்கு செயலாளர் இருந்தார். செயலாளரை கொண்டு வழி நடத்துவதற்கு தான் நகரசபை தலைவர் இருந்தார். அந்த இதை எங்கள் மேல் யாராலும் பழி சுமத்த முடியாது. நிச்சயமாக நான் இதுக்கு பார்க்கக்கூடிய கட்டாய காரணம் என்னென்றால் நான் மட்டுமன்றி கூற முடியாது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி திருவண்ணாமலை மாவட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் பாராளுமன்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் இன்று தொடக்கம் பிளேபேசிங் வண்ணமே இல்லார்கள். உங்களுக்கு நான் சொல்ல அவசியமில்லை. எங்களை உறுப்பினர்கள் விலைபேசி வாங்கப்பட்டுள்ளார். அது உங்களுக்கு நல்லா தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதனால் இன்னும் தமிழரசு கட்சி உறுப்பினர் சில சில பேர் இதனால் எங்கள் கட்சியை வேண்டுவதற்கான அநேகமான கடந்த வாரம் உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் இலங்கை தமிழரசு கட்சியோடு இணைந்து உள்ளதாக எங்களுக்கு கருத்துக்களை அவர் நேரடியாகவே அவர் தெரிவித்திருந்தார். இவ்வாறாக கட்சி உறுப்பினர்கள் கட்சி தாவுறது அல்லது விலைக்கு வாங்கப்படுகிற சம்பவங்கள் இதுவரை காலமும் தமிழரசு கட்சி வரலாற்றில் இருந்திருக்கவில்லை. ஆனால் முதல் தடவையாக இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. கட்சி தாவுற பேரம்பேசலில் உங்களுடைய பேரும் தாராளமாக சமூக வலைதளங்களையும் மக்கள் மத்தியிலையும் பரவலாக அடிபட்டு வந்தவன் வருகிற அவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றதா அல்லது அவ்வாறான இடம்பெற்ற சம்பவத்தை பற்றி நீங்கள் அறிவீர்களா? இது சம்பந்தமான உங்களுடைய விளக்கத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆம், இடம்பெற்றது. எங்களோட திருவண்ணாமலை மாவட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் விலை பேசப்பட்டுள்ள அதில் நானும் முக்கியமான உறுப்பினர். நேரடியாகவும் மறைமுகமாகவும் என்னை விலை பேசினார்கள். ஆனால் நான் ஒரு கொள்கை எனது கொள்கையில் கொள்கை அடிப்படையில் நாங்கள் எப்போது ஒன்றாக நிற்பதனால் எங்களை கொள்கையை எடுத்து வேண்ட முடியாது என்ற காரணத்தினால் அவர்கள் வேறுபடு வழியில் தங்கள் செயல்களை நடத்தி தருகிறார்கள். ஆனால் நாங்கள் எப்போதும் கொள்கையோடு மட்டும்தான் இருப்போம்.